ஐயோ யாரண்டே ஐயோ யாரண்டே ஏய் இறா இறா நேடு குக் பண்ணுறேன் பாவே எங்க வந்து நேடு குக் பண்ணுறேன் நானும் ஒரு பாம்பு கிரீடா உனக்குலாம் தெரியாதே தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கிறவங்க சி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோ அப்படி ஒரு ஆப்ஷன் மட்டும் இருந்துச்சுன்னா அவர் பேசுனதும் நான் பேசுறது எல்லாமே சேர்ந்து தான் போட்டிருப்பேன். ஏன்னா அவர் செம்ம காமெடி பண்ணிட்டு நான் ஓசிக்கல் அடிச்சதுக்கெலாம் அவர் ஒரு கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஸோ செம்மையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த மேட்ச்சு. ஸோ வந்து அது ஒன்று மட்டும் எனக்கு ஒரு குறையாகவே இருந்துச்சு, அது என்னன்னு எனக்கே தெரியல. பட் ஆனால் விவோவில் மட்டும் இப்படின்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல. பட் ஆனால் ஒரு நாள் நானும் அவரும் பேசிக்கிட்டு மேட்ச்சில் விளையாடுறத நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ எல்லோரும் அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இல்லை விளையாண்ட கேம் பிளே, அதாவது உங்கள் கேவாக இருக்கிறாரு, ஸோ அதுக்காகவாவது கொஞ்சம் லைக் கொடுத்துருக்கு, இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ பெஸ்ட்னே சொல்லலாம். அதுவும் நான் அடித்து அடிக்கலாம், அவர் கோமல் சேர்த்துக்கு போயிட்டு திரும்ப வந்தார். ஏன்னா அந்தளவுக்கு இருந்துச்சு ஓகேங்களா. ஒரு இடத்துல மட்டும் அவர் ஜஸ்ட்டு அங்கே இனிமே இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அவர் ரெஸ்ட் பண்ணிட்டாரு, அவர் அடி வாங்க விட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு அந்த வந்து வேற ஒரு இடத்துல வந்துச்சு நடந்திருக்கு ஓகேங்களா. ஸ்டார்டிங்கே பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. நேடு வேற அடிக்கிறேன், இது என்ன போங்க, இது ஒரு பாட்டு பை. ஏன்னா அதை நெடுத்தா ஓடையாரான், இங்கே தான் ரெண்டு லெஜண்ட் இருக்கும், அவன் அப்படியே ஓடையாரான், அப்படியே என்னமோ அவன் மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரியே ஓடையாரான். எப்படியே நம்ம சிறப்பாக அடித்து முடிச்சாச்சு. ஸோ வந்து அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக லூட் அடிச்சிட்ருக்காரு, சொன்னதுக்கு தான் சொல்லிட்டு இருந்தார், நீங்கள் போய் அவனை அடிக்க நான் லூட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருந்தாரு. ஸோ வந்து செம்ம காமியாக இருந்துச்சு எனக்கு வந்து. இது ஒன்று மட்டும் இல்லைங்க, இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் வீடியோ வேற லெவலில் இருந்திருக்கும். ஸோ செம்ம காமெடி பண்ணிட்டு இருந்தார். ஸோ செம்ம காமெடி எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு, அவர் கூட பேசிட்டு விளையாடும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். எனக்கு வேறு அது ஒரு பெஸ்ட்டு ஃபீல்னே சொல்லலாம். ஏன்னா பெஸ்ட்டு கேம் பிளே நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ வந்து நான் அடிக்கும் போதெல்லாம் அவர் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு திரும்ப வந்தார் ஓகேங்களா. ஸோ அந்த வந்து அந்த ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம ஒவ்வொரு சம்பவம் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். ஸோ வேறு லெவலில் இருக்கும்னே சொல்வேன் இந்த வீடியோஸ் வந்து. அதுவும் டியோபி ஸ்குவாட் ஒவ்வொரு சீசனும் நம்ம விளையாடுவோம் தான் ஓகேங்களா. ஸோ வந்து கிராண்டில் இருந்தாலும் நம்ம விளையாடுவோம், மாஸ்டரில் இருந்தாலும் விளையாடும். ஸோ நான் போன வீடியோலே சொல்லியிருந்தேன், கிராண்டு பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, அதில் அஞ்சு எல்லாம் இருக்கும், மாஸ்டரில் மூணு எல்லாம் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. எண்டெல்லாம் உருட்ட வேண்டியதாக இருக்கு பாருங்க. எனக்கு ஸ்கூலுங்க இல்லைன்னா கண்டிப்பாக நான் கிராண்ட் மாஸ்டரை போயிருப்பேன். பட் இருந்தால் ஸ்கூல் எனக்கு மட்டும் லீவ் விட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த ரைட்டிங் ஒர்க் எதுவுமே இல்லாமல் லீவ் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நான் வந்து கிராண்ட் அடிச்சிருவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப இது இருக்குது இல்லையா, நான் அப்படி போயிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் நிறைய ஓசிக்கல் அடிச்சிருப்பேன் இந்த மேட்ச்சில், அவர் வேறு ரொம்ப கதறுவார், ஆஹா ரைட்டு மக்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறுவார். இந்த இடத்துல வந்து நல்ல டேமேஜ் கொடுத்துருப்பார் ஒருத்தனுக்கு ஓகேங்களா. ஸோ வந்து நான் லூட் அடிச்சுட்டு போயிடுவேன், அப்புறம் அவர் அடி வாங்குவார், அதை பார்த்து நான் வரப்போ நல்ல டேமேஜ் கொடுத்துருப்பார். அந்த மோக்க வச்சதுக்குள்ளே போய் ஹெச்ஆர்ட் வந்துருச்சு, அவன் அப்படியே பிபி மாத்திர போலான்னு மைக் அடிச்சு விடுவாங்களே அந்த மாதிரியே விழுந்துருந்தா எனக்கு சமசிரிப்பு வந்துருச்சு. பட் இருந்தாலும் இன்னொன்று, அவன் விழுந்ததை விட அவர் சொன்னது தான் எனக்கு சமசிரிப்புன்னே சொல்லுவேன் நான். ஏன்னா சீரியஸ்லி வந்து நான் ஓசிக்கில் அடிக்கும் போதில் ஆஹா அத்தடி அப்படியே அந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நேர் குக் பண்ணுவான் இல்லையா, நாங்கள் ரெண்டு பேர் தெரிச்சு விடுவோமே, அதுக்கும் ஆஹா பாம் போடுறாயா ஓடுங்க 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 அப்படின்னு சொல்லி செம்ம காமியாக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். அந்த நேடு வரவும் அவர் ஜஸ்ட்டில் தப்பிக்கவும் ஸோ செம்மையாக இருந்துச்சு. அவர் வந்து டவுன் ஆகிருந்தாரு வச்சுக்கோங்களேன், எனக்கு சிரிப்பு சிரிப்பாக இருந்திருக்கும், அவர் நல்லா கலாச்சிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த கார்லெலாம் போகும்போது எப்படி தெரியுமா, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னா நான் மட்டும் தனியாக போய் அடி வாங்குவோம், அடிக்குள்ள கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஏன்னா இது வந்து டிஓவிஎஸ் கார்டு ஓகேங்களா. ஸோ வந்து ரெண்டு பேரை நாலு பேர் தான் அடிக்கணும், ஒரு ஆள் போய் நாலு பேர் தான் அடிக்குது, ஏன்னா அது வந்து 1v4 ஓகேங்களா. ஸோ அதனால் ரெண்டு பேர் சேர்ந்தே போவோம், நிறைய ஸ்குவாடை நாங்கள் முடிச்சிருவோம். ஸோ தனித்தனியாக வந்து அடி வாங்கியிருப்பாங்க, நாலு ஒரு ஸ்குவாடில் நாலு பேர்னா அப்படின்னா மூணு பேர், அப்புறம் ஒரு ஆள் தனியாக அந்த மாதிரி வந்து அடி வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாக் டவர் அந்த மாதிரி இடத்துக்கு நாங்கள் போவோம் ஓகேங்களா, இந்த ஃபேக்ட்ரி கிளாக் டவர் அந்த மாதிரி இந்த
கிளாக் டவர்ல போக்குள்ள நிறைய ஒரு சம்பவம்னே சொல்லலாம். ஸோ வந்து பெஸ்ட் ஒரு கேம்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ அப்படியே லைக் பண்ண மறந்துட்டோங்களா, லைக் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ என்ன நடக்கும் அப்படின்றது எனக்கே தெரியாது, ஏன்னா இந்த இடத்துல அப்படின்னாலே நாங்கள் சும்மா ஜாலியாக பேசிட்டு போனதுதான் செம்ம சிரிப்பாக இருக்கும். லாஸ்ட் ஒரு இடத்துல இறந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், இறந்துருவாரு. இருந்தாலும் பூமிக்கு அவரை கொண்டு வந்துட்டோம். குழந்தையில பார்த்ததுக்கு லாஸ்ட் மேட்ச்சு, அந்த லாஸ்ட் இடத்துல வந்து குழந்தையில பார்த்ததுங்க. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து வீடியோ பார்த்தேன், பட் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த அளவுக்கு இது இல்லை. இந்த இடத்துல காரு ரொம்ப டேமேஜாக இருக்கு. இப்போ அந்த புகை இது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப காரு டேமேஜாக இருக்கும். நெக்ஸ்ட் கார் மாற்றிட்டு வாடகை கார் தான், சொந்த கார் நினைக்காதீங்க, வாடகை கார் தான். அவங்ககிட்ட அந்த எலும்பிடி தொழுத்து வாங்கி இருந்தது. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு சம்பவம் பண்ண போவோம். பார்த்தா என்னோட கில் அதிகமாக போயிடறான்ற ஒரு பயம் இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ வந்து இவன் அந்த ஒரு கில்லு, ஸோ ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி வேறு அடிச்சிருப்பாரு, என்னோட கில்லு அதிகமாக இருக்கார முடிச்சு அப்படின்ற அளவுக்குலாம் எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த நெக்ஸ்ட்டு வந்து அவனுக்கு லைட்டாக டேமேஜ் கொடுப்பேன், அந்த விட்டத்துக்கு தூக்கிட்டேங்க தெரியாமல், அதுக்காட்டி அந்த ரெண்டு கிலும் போச்சு. சரி நெக்ஸ்ட் ஒருத்தன் அடிக்கிறான்னு பார்த்தா, ஸோ வேறு லெவலில் ஹோப்பி ஷாட்னே நான் சொல்லுவேன். இந்த இடத்துல வந்து எக்ஸமேட்டு அப்படின்னாலே சில டைம் எனக்கு ரொம்பவே ரொம்ப கை கொடுக்குதுங்க இந்த எக்ஸமேட்னு ஓகேங்களா. ஸோ வந்து பெஸ்ட்டாக இருக்குது, நான் வந்து பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே முடிச்சுட்டு அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு எங்கேயா இருங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் அதுக்கப்புறம் கிளாக் டவர் வந்து இங்கே ஒரு சம்பவம் பண்ணிவிட்டு ஃபேக்ட்ரிக்கு போவோம். அந்த இடத்துல தான் அந்த குழந்தைய பறி கொடுத்துட்டானே, கேவோ பறி கொடுத்துட்டேன். அங்கே வந்து கொடுத்துட்டு திரும்ப ஒரு குழந்தையிலே பார்த்துட்டானே, திரும்பவும் வர வச்சுட்டேன். அவர் உயிரோட செம்மையாக இருக்கும் இந்த மேட்ச்சு. வந்து ஒவ்வொரு ஒரு ஆள் வந்து மூணு பேர் தடிச்சிருப்பேன், அது வேறு யாரும் கிடையாது, நான் தான் அடிச்சுப்பேன் ஓகேங்களா. ஸோ வந்து அதெல்லாம் அந்த ஏன்னா பாட்டுன்னு ப்ரோ அப்படின்னு சொன்னவங்களாம், ப்ரோன்றவங்க ரொம்ப பெருமைப்பட்டுக்கோங்க. ஸோ வந்து பாட்டுன்னு சொன்னாங்க அப்படியே வாயில் கை வச்சுட்டு உட்காந்துருங்க ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க நான் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர், ஆனால் அதை விட நிறைய பேர் என்ன, ஐயோ அது வேற மறந்துட்டுமே சரியா, சரி விடுங்க, அதை வந்து நான் திரும்ப இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு. திரும்பவும் அப்படி தான் அங்கே நிறைய பேர் போவோம், பைபிளை பயத்துட்டே இருக்க, என்ன நான் மட்டும் சாகணுமா நீங்களும் கூட வாங்க சேர்ந்தே சாவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. சரி ஐயோ வாங்க சாவது சாவரும் ஒன்றாவே சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கூட வந்தாச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு இந்த இடம் தான், இந்த இடத்துல பார்த்தோன்னே நான் இறங்கினேன். அவங்க எங்கே அந்த குழந்தை லூட்டு இல்லாமல் போயிட்டு இருக்கு வாங்க அடிப்போன்னு சொல்லிட்டு நான் இறங்கிடுவேன். இறங்கிட்ட உடனே அவங்க ஒருத்தையும் நடிச்சுட்டு அவர் உள்ளே இறங்கிடுவார். நான் சைடில் பார்த்தேனே இவன் குழந்தை இப்போ தான் இறங்கியிருக்கான்னு நினச்சி, அடிச்சா ஒம்பதுன்னு குறைஞ்சி, ஆஹா அப்பயே நினச்சிட்டேன் இவன் வெயிட்டான வெஸ்ட்டு போட்டிருக்காயா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன். இங்கே வரத்துக்காட்டி இவரை போட்டுதல் தங்கியா, ஆஹா ரைட்டு மக்களை, இந்த இடத்துல நம்ம ஒரு ரொம்ப இதுவாக நம்ம விளாண்டு காட்டுறோம் அப்படின்றது ஒன்று மைண்டில் இருந்துச்சு. எங்கே அடிச்சாங்க எங்கே அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோமா கேட்டுட்டு அவனை லூட் அடிக்கும் போது இங்கே என்னதான் சண்டை போனாலும் சரி லூட்டு தான் முக்கியம் உட்காந்து என்ன மாதிரி அடிச்சிருந்தான். ஸோ நான் அவனை அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ரோப்பையே அவன் அடிச்சிருப்பேன், சைட்லேருந்து ஒருத்தர் அடிப்பான். அந்த சைடில் இருப்ப நான் அடிப்பேனான்னு தெரியாது, பட் ஆனால் பின்னாடி ஒருத்தன் வருவான். இது ரெண்டுத்தையும் கிளியர் பண்ணிடுவேன், ஏன்னா நம்ம கில்லு முக்கியம். ஸோ அதனால் கிளியர் பண்ணிவிட்டு பின்னாடி வட்டமாக நான் போகுவேன். சரி அந்த சைடு போய் ரிவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்கே பார்த்தா அவங்க ஒரு அந்த குழந்தை ஓடி வந்துட்டுருக்கோம். சரி அந்த குழந்தை முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறது, அவர் பார்க்குறாருல நம்ம நல்லா விளையாண்டு தாக்கு, நான் நல்லா வாழடிச்சு நான் விளையாண்டு சிறப்பாக விளையாண்டுறப்ப இதுக்கே சொன்னார், ஆஹா இந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் நூப்பு குட்டிலே அப்படி நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ செம்மையாக இருந்திருக்கும். ஆனால் பட் இருந்தால் என்னோட மொபைல் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் கால் இருந்தால் மட்டும்தான் அது ரெக்கார்ட் பண்ணி போட முடியும். ஆனால் இதுவே கேம் ரெக்கார்டு அப்படின்னாலே வராது ஓகேங்களா. ஸோ வந்து மோஸ்ட்லி எனக்கு இந்த மொபைல் ஆப்ஷன் ஒன்று கிடையாதுன்னே வச்சுக்கோங்க, எனக்கு அது மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ செம்மையாக இருக்கும், நாங்கள் அதுவும் சிரித்து பேசிட்டு விளையாடுறது அப்படின்னும் போது அது செம்ம காமெடியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டீம்லையுமே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு விளையாடும் போது செம்மையாக இருக்கும். ஸோ செத்த ஒரு மனுஷனே திரும்ப ஒரு குழந்தையை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் அந்த லூட்டுக்கு எங்கே போகிறேன்னு தெரில, இருங்க அவருக்கு போய் அந்த இடத்த காமிச்சிட்டு வந்துடும். லூட்டுக்கு என்னோட கில்ல ஒரு ஓசி போட்டாங்க, படுபாய் பையன் நல்லா இருப்பானா இவனை கேட்குறேன். இவனுக்கெல்லாம் நல்ல சமயம் வராது, அதான் ஜோன் சிக்கு ஏன்ட்டு செத்துருக்கான். சரி வேறு ஒன்றும் கிடையாது. எங்கங்க அவன் பின்னாடி இருந்து ஒருத்தன் அடித்தானே, இதே குழந்த என்னடா நீ ஆள் பார்க்க டம்மீர் மாதிரி இருக்க, ஆனால் ரொம்ப அழுத்துற பயங்கரமான ஆளாச்சு. எங்கங்க அவரு, ஐயோ அந்த பாவம் புள்ள இது பாருங்க ஜோனில் போய் லூட் அடிப்பார். இருங்கடா வந்து அவன்கிட்ட லூட் அடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு போவார். அங்கே எதுக்கு கஷ்டப்பட்டு ஜோன் உள்ள, அதோ அங்கே அதுக்கு முன்னாடி தான் அவ்வளோ சம்பவம் பண்ணியிருக்கேன். என்னமோ அவர் அந்த இடத்துல அவர் பார்க்குறாரு அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒரு ஓபி கேம் பிளே கொடுத்துருப்போம். ஆனால் அவர் எல்லாத்தையுமே மறந்து அந்த ஜோனுக்குள்ளே போய் லூட் அடிப்பார்.
எனக்கு அப்படி பக்கிறேன் ஆஹா நம்ம விளாண்டதை அங்கே பார்த்தாரா இல்லையா அப்படின்ற அளவுக்கு நம்ம தோணியிருக்கோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே போங்க, எல்லா பெட்டியும் அங்கே இருக்குது, நான் அவ்வளோ சம்பவம் பண்ணி வச்சுருக்கேன், அதை போய் லூட் அடிங்க, ஒரு பெட்டி மட்டும் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அங்கே பங்கு பிரித்து லூட் அடிச்சுட்டு வருவோம். ஓகேங்களா, எஸ்எம்ஜி மட்டும் எனக்கு கிடைக்காது, காரில் போனவர் நிறுத்தி ஓல்டேன் அப்படின்னு சொல்லி நிறுத்தி அந்த எஸ்எம்ஜி அம்மா வாங்கிட்டு அப்புறம் போக அப்படின்ட்டு போவேன். சரி வாங்க சேந்தியை போய் அடி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டுருப்போம். ஓகேங்களா, அது வந்து சில இடத்துல இதுக்கப்புறம் நம்ம முடியாத லாஸ்ட் ஒன்று, இந்த மெடி போடும்போது அந்த டவர்லேருந்து வெளியே வந்துடுவாங்களா, அந்த டவர் ஒட்டி உட்காந்துட்டு இருந்தால் என்ன சொல்கிறது, நான் சொல்கிறேன் அது போக போக சொல்கிறேன். மெடி போட்டால் தலை வெளியில் வரும் போல இருக்குது, அப்போ ஈஸியாக ஹெட்செட் அடிக்கலாம் போல இருக்குது. லாஸ்ட்டில் அவர் தாங்க அடித்தார், எனக்கு சரியான சிரிப்பு, மெடி போட்டவன் நடிச்சு அது வந்து எனக்கு அவர் கூட பேசிட்டு விளையாடும்போது செம்ம சிரிப்பு, அது அவர் வாய்ஸ் வேற ரொம்ப நல்லாயிருக்குமா, சிரிச்சுட்டே இருக்கலாம் சரி. ஓகேங்களா, ஸோ வந்து வாழ் வாங்கிட்டு போங்க, இருக்கிறதே ரெண்டு, அதுலேயும் எப்படி பார்த்தீங்களா, இதுதாங்க டீமெட்டு, ஸோ ஷேர் பண்ணிக்கிட்டு ஸோ செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் சைட்லேருந்து அவர் அடித்தார், இருந்த ஒரு வாழும் போயிடுச்சு. ஸோ அவர் சொன்னார், ஓ கொடுத்த வாழை நான் உங்களுக்கு ஒன்று அடிக்கிறேன், நீங்கள் எடுக்கொண்டு கடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செம்மையை பேசிகிட்டு இருந்தது. ஸோ வந்து மெடி அடிச்சுட்டு அவனை பார்க்கும்போது அங்கே இருக்க மாட்டான், அவனுக்காக பயந்துக்கிட்டு தான், ஏன்னா எங்கள் கிட்ட வால் கிடையாது இல்லையா, ஸோ அதனால் அவனுக்கு பயந்துக்கிட்டு தான் இந்த இடத்துல நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்போம், சரி ஜோன் வர வர நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவர் வந்துடும், என்னங்க வேன் என்னை மட்டும் எடுத்துகிட்ருக்கா, உங்களெல்லாம் தொடக்கூட செய்யலாம் அப்படின்றதான், இதுக்கு தான் அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் போட்டு பார்த்தீங்களா இப்படி தான் அடிப்பீங்க அப்படின்னு. அப்புறம் இல்லை இதான் விஷயம், சரி இதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரைட் மக்களே, எங்கங்க அவனை ஆளே காணோம், அந்த மரத்தாண்ட லைட்டாக யாருக்கும் தெரியலன்னு நினச்சிட்டு அந்த லைட்டாக ட்ரெஸ்ஸு மட்டும் எனக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ அவன் அந்த தெருலன்னொடனே நாங்கள் ரெண்டு பேரும் ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா பைபிள் அங்கே இருக்க மாட்டோம், அந்த கல் பின்னாடி இருப்பான், அது கண்ணா இல்லைங்க, என்னங்க அது அந்த கேவுக்கு, ஏங்க இப்படிலாம் இருக்கீங்க, அவர்கிட்டருந்து ஓசிக்கில் அடிக்கலான்னு பார்த்தா எங்கே அடிக்க முடியுது. அப்புறம் பார்த்தா அந்தாண்ட கல்லில் ஒருத்தன் உட்காந்துருப்பான், அவன் கோபி ஒரு ஹெட்ஷாட் கொடுத்துட்டு அந்த ரெண்டு பேருக்கு, நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம், அந்த ஒருத்தனுக்கு போய் நான் லூட் அடிச்சுன்னு இருப்பேன். ஸோ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எந்த அளவுக்கு இருப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயே நாங்கள் ஷேர் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ அந்த ரெண்டு வாழ்க்கையும் நாங்கள் ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்டோங்க, பத்து வாழை வச்சுருக்கேன், அதெல்லாம் கொடுக்காமலாம் இருப்பேன், அவருக்கு அஞ்சு எனக்கு அஞ்சுன்னு சொல்லி சமமாக பிரிச்சுக்கிட்டது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவன் ஒரு டம்மி பாப்பா ஸ்டாண்டில் உட்காந்துக்கிட்டு ஓரமாக அந்த உள்ளே போயிட்டாச்சும் மெடி போட்டிருக்கணும், ஒன்று கிள்ளி எனக்காச்சும் கொடுத்துருக்கணும், இல்லைனா உள்ளே போயிட்டாச்சும் மெடி போட்டிருக்கணும். அவன் அப்படியே அடிக்கும் போதெல்லாம் அப்படியே மெடி போட்டான், அவர் ஹெட் செட் அடிச்சிட்டார். ஸோ வந்து எனக்கு ரொம்ப மன, எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம், லாஸ்டிக்கில் எனக்கு கிடைக்காம போனது. சரி ஓகே, யார் இருந்தா கேவ் அடிச்சிருக்காரு. ஸோ வந்து ரொம்ப ஹாப்பினே சொல்லலாம், இவர் கூட விளாண்டு அவர் வந்து ரொம்ப ஜாலி கிடைக்குது. ஸோ ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு ஸோ சமையல் விளாண்டாரு. ஸோ சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு ஒரு பெஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் கைஸ். பை பை கைஸ், லவ் யூ கைஸ், பை.